வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதை முன்னிட்டு திருவண்ணாமலையில் ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பின் கீழ் திமுக அரசின் 2 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி கூறும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கி திமுகவினர் வாக்குகளை சேகரித்தனர். அப்போது காய்கறி கடையில் அமைச்சர் ஏவ வேலுவின் மகன் கம்பன் வெங்காயத்தை எடை போட்டு விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார். கூட்டணியில் 10 கட்சிகளுக்கு மேல் அங்கம் வகிப்பதால் வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளே இல்லை என்ற நிலைமை உள்ளதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை பலவீனப்படுத்தி அதனை 3வது இடத்திற்கு தள்ளும் நோக்கத்தில் பாஜக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை, பாஜக கூட்டணிக்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிர்கட்சிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அல்லது எதிர்கட்சி கூட்டணிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை உள்ளது. திமுக கூட்டணி மக்களின் நல்லாதரவை பெற்று இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். பிரதமர் மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாகும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளே மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக அமையும் என்றார். வருங்கால இந்தியா மிக உயர்ந்த இந்தியாவாக, மதிப்பிற்குரிய இந்தியாவாக, வளமான இந்தியாக, வலிமையான இந்தியாவாக பிரதமர் மோடி தலைமையிலே அமையும். அத்தகைய உயர்ந்த நிலைக்கு 10 வருட கால மத்திய அரசினுடைய, பிரதமர் மோடி தலைமையிலான அரசினுடைய மக்கள் பணிகளே, மக்கள் திட்டங்களே, சாதனைகளே எடுத்துக்காட்டாக இந்த தேர்தலிலே வெல்வதற்கு அமையும். வெறும் 3-4% வாக்காளர்கள் மட்டுமே உள்ள பாஜகவில் இணையப்போவதாக கூறப்படுவதற்கெல்லாம் தாம் பதில் கூற வேண்டுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார். சிங்காநல்லூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ்நாட்டில் 35-40% வாக்காளர்களை கொண்ட கட்சி அதிமுக என்பதால் இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறாமல் டோன்ட் கேர் என விட்டுவிட்டு செல்லுங்கள் என்றார். ஒரு 3%-4% பாரதிய ஜனதா கட்சி போய் சேர்ந்து போடுறாங்கனாலே அது போய் நான் பதில் சொல்லணுமா? நம்ம கிட்டத்தட்ட 35-40% இருக்கக்கூடிய நம்ம கட்சி தமிழ்நாட்டில், இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. அமலஞ்சர் கேட்டுக்கிற இதெல்லாம் டோன்ட் கேம் விட்டுட்டு போயிருங்க. இதெல்லாம் ஒரு கவலையப்படாதீங்க. அவ்வளவுதான், நம்ம தொண்டர்களை தெரியும். அவளை பற்றி நம்முடைய தொண்டர்களை தெரியும், மக்களை தெரியும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.